ஒரு கம்மல் வேலையை எடுத்து அதை முழுசாக ஃபினிஷிங் பண்ணி அதை எப்படி வியாபாரம் பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கம்மல் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த கம்மல் செய்யறதுக்கு தேவையான அச்சு. இந்த அச்சை வச்சு தான் நம்ம வந்து எப்படி நம்ம இன்றைக்கி ஒரு கம்மல் செய்கிறோம் அது எப்படி செய்யணும் பாருங்கள். ஒரு கவரை வந்து இது மேலே அப்படியே மேலே வச்சுட்டு இந்த பேஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் இப்போ கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு இந்த கவரை மடக்கிற வேண்டியது. இந்த கவரை மடக்கி மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்போ தான் நமக்கு உள்ளக்குள்ளே அந்த குழி மாதிரி இருந்ததுக்குள்ளே அந்த பேஸ்ட்டு உள்ளே போயிடும். இந்த பேஸ்ட்டு இந்த மெழுகு இது வந்து ஐ பட்டனில் சொல்லியிருப்பேன் இந்த பொருளை பற்றிலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை இப்படி திருப்பி பார்த்தோம்னா நம்ம இந்த அச்சு வந்து உளுந்துருக்கும். இந்த அச்சு இருக்கா, இந்த அச்சில் தான் நம்ம கம்மல் ஓட்டணும். இந்த அச்சை சுற்றியிலும் கம்மல் ஓட்டணும்னா நமக்கு அந்த கம்மல் அது ஒரு வாட்டம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து ரவுண்டு ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம கவரிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதில் வந்து இது எப்படி சுற்றுறது வெட்டுறது இதோட பொருள் என்னென்ன பொருள் அப்படிங்கிறதுலாம் இந்த ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது வந்து கல்ஜவை. இந்த கல்ஜவை தூக்கி இது மேலே வச்சிட வேண்டியது தான். இது மேலே வச்சுட்டு இது வந்து காய். இந்த காயை எடுத்து அந்த மெழுகு அச்சில் வந்து அப்படியே நம்ம ரவுண்டாக எடுக்கணும். கோணலாகாமல் நேராக அப்படியே அடிக்கிற வேண்டியது தான். இந்த கம்மல் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த காயை எடுத்து வரிசையை அப்படியே நம்ம நேராக கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இப்படி அடிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வாட்டத்தில் வந்துடும். ஃப்ளவர் வாட்டத்தில் வந்தோடனே பாருங்கள் லாஸ்ட்டு அந்த காய் விட்டுறோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படியே நம்ம லைட்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணோம்னா அந்த பேஸ்ட்டில் வந்து எல்லாமே அப்படியே அந்த காய் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அப்படியே இது பண்ணோன்னா அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள், எல்லாமே நேராக இருக்கணும். சென்டரில் இருக்கிறது கழிச்சவு, அதில் வந்து கல் வைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் இதில் கல் வைக்கிறது எப்படிங்கிறது அதையும் காமிச்சிருப்பேன், பார்த்துக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா பால்ஸு. இதுவும் இந்த நீங்கள் இப்போ ஐ பட்டனில் இருக்கிறதுல இதையும் சொல்லியிருப்பேன், எப்படி இந்த சாமானத்தில் எடுக்கிற இந்த பால்ஸு எல்லாமே உங்களுக்கு அந்த ஐ பட்டனில் இப்போ உள்ளதில் சொல்லியிருப்பேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது இந்த பால்ஸ் எடுத்து அந்த ரெண்டு காய்க்கு நடுவில் வந்து நம்ம வந்து இப்படி ஒட்டிடணும். இது ஏன் ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காய் வந்து உடஞ்சி உளுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, அதோட ஸ்ட்ராங்கு இருக்கணுங்கிறக்காக அந்த இடத்துல இப்படி சுற்றிலும் இந்த பால்ஸ் வச்சிட வேண்டியதான். இந்த பால்ஸை வச்சு அந்த பால்ஸுக்கு நடுவில் வெல்டிங் வைக்கணும். வெல்டிங் சால்டரிங் வச்சிட வேண்டியதான். சால்டரிங் வச்சா தான் ரெண்டு காயும் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்கும். பாருங்கள் இது ஒரு ஜவ மாதிரி ஒரு ஆர்ச், இப்படி பிடிச்சி இந்த ஆர்ச் இப்படி ரவுண்டாக இப்படி லைட்டாக இப்படி வளைச்சி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி வச்சிட வேண்டியதுதான். எந்த பக்கம் நமக்கு செட் ஆகுதோ அந்த பக்கமாக பார்த்து இப்படி நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக அப்படி ஃபிட்டிங் ஆகி கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வளையம் வச்சிட வேண்டியதுதான். இந்த வளையம் பார்த்திங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஜால்ரா மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஜால்ரா இது அந்த வளையத்தில் மாட்டி தொங்க விடுறதுக்காக தான் இந்த வளையம் வைக்கிறது. நம்ம இந்த வளையம் வந்து ஏழு வளையம் வைக்கணும். ஏன்னா அந்த ஜவை அளவுக்கு ஏழு வளையம் தான் பிடிக்கும். அதனால் ஏழு வளையம் வச்சிட வேண்டியது. ஏழு வளையம் வச்சுட்டு இந்த வளையம் வந்து நமக்கு வந்து உடஞ்சி உளுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து ஒரு இது பால்ஸ் எப்படி நம்ம காய் எப்படி உடஞ்சி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பால்ஸ் வச்சோம், அது மாதிரி ஒரு பால்ஸ் எடுத்து அந்த காய் அந்த வளையம் விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக கடைசியில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பால்ஸ் வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா இந்த பால்ஸ் வச்சிடோம்னா நமக்கு சால்டரிங் பண்ணணும். அப்போ தான் அதில் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி நிற்கும். நம்ம சால்டரிங் வைக்கிறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், நான் சென்டரில் கழிச்சவை ஸ்ப்ரிங்கு சுற்றிலும் காய் இந்த பக்கம் ஏழு வளையம் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்குறோம். எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கிறத நம்ம வெல்டிங் வைக்கணும். இதை வந்து நம்ம முதல்ல மாவு ஊற்றி எடுக்கணும். இப்படியே நம்ம வந்து வெல்டிங் வைக்க முடியாது. இதுக்கு வந்து இது பாருங்கள் இது ஃபுல்லாக நான் ஒட்டினது தான். 50 ஜதை ஒட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒன்று சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒன்று ஒட்டி காமிச்சேன். இது ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி நம்ம சின்ன சின்ன அச்சா எடுத்து இந்த மாதிரி வரிசையாக இப்படி ஒட்டி வச்சுட வேண்டியதான். 50 ஜதை நம்ம ஒரு 50 ஜதையாவது வேலை பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறக்க டெய்லி 50 ஜதை நம்ம முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட். இந்த மாதிரி பார்த்திங்களா இது அவ்வளோ ஒட்டினது நான் ஒட்டினது தான். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாவு கரைச்சி இதில் ஊற்றி பாருங்கள் டிசைன் பாருங்கள் எல்லாம் ஒரே டிசைனாக தான் இருக்கும்.
டிசைன் டிசைனாலாம் இருக்காது, ஒரே காய் ஒரே டைப் தான். 50 டிசைன் ஒட்டிட வேண்டியதான் ஒரே டைப்பில். இதில் வந்து நம்ம வந்து மாவு கரைச்சி இதில் ஊற்றணும். இப்போ வந்து இதில் எப்படி மாவு கரைச்சி ஊற்றுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, இது வந்து ஃப்ளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் மாவு, எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஃப்ளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் மாவு. இந்த ஃப்ளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் மாவை இந்த கப்பில் நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த கப்பில் வெறும் மாவை போட்டு நம்ம தண்ணி ஊற்றணும்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மிக்சிங்காக இருக்காது. இந்த மாதிரி தண்ணியில் நம்ம மாவை போட்டோம்னா நல்லா மிக்சிங் ஆகும். இப்போ நிறைய தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன், அதாவது எனக்கு தேவை 1.5 பாக்கெட் மாவு நான் போடணும் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து 50 ஜதை கம்மலுக்கு என்னால் மாவு ஊற்ற முடியும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கா, அதனால் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் போட்டு அதை வந்து நம்ம ஒரு மாவு பதத்துக்கு, வீட்டில் மாவாட்டினா எப்படி ஒரு மாவு பதத்தில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து மாவு பதத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி மாவு கரைச்சிட வேண்டியதுதான். மாவு கரைச்சிட்டு ஒரு பதம் இருக்கும், அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றினா அந்த இடத்துல அப்படி நிற்கணும், தண்ணியாக ஓடிடக்கூடாது. தண்ணியாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம குழவை அதை நல்லா கிளச்சி இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் அப்படி ஊற்றுற பார்த்திங்களா, அந்த ஊற்றுனா அந்த இடத்துலையே மாவு நிற்கணும். அந்த மாதிரி பதம் வரும் இந்த ப்ளாஸ்டா பாரிஸ் மாவில். இந்த மாதிரி மாவு பதத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இந்த மாவு தாங்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து 50 ஜதிக்கும் ஊற்றி எடுத்துடணும். இப்போ வந்து நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து 50 இதுக்கும் ஒரே நேரத்தில் இப்படி வீடியோ காமிச்சிக்கிட்டே என்னால் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நான் வந்து 50க்கும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் எப்படி 50க்கும் ஊற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன்னா பாருங்கள், மொத்தமாக நான் வந்து 50க்கும் ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுறேன். பார்த்தீங்களா, 50க்கு ஊற்றி எடுத்துட்டேன், ஊற்றிட்டேன். அந்த 1.5 கப் மாவு கரைச்சோம்ல, அந்த 1.5 கப்பில் 50 ஜதை மாவு உங்களுக்கு நம்ம ஒட்டினதை வந்து மாவு ஊற்றியாச்சு. இனி இந்த மாவை வந்து நம்ம எப்படி சால்ட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக ஊற்றி எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியான வேலை தான். இதை வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன், பார்த்துக்கோங்க. எப்படி இதுக்கு வந்து மாவு ஊற்றுறது, எப்படி மாவு கரைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், மாவு ஊற்றி வச்சா இப்போ பாருங்கள், அந்த மாவில் இருந்து தனியாக வந்து இந்த மிளகையும் மாவையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறேன். எப்படி பிரித்து எடுக்கிறேன்னு பாருங்கள். மிளகுலேருந்து அந்த மாதிரி மாவு ஊற்றினது வந்து எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். உள்ளக்குள்ளே மாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டினது ஃபுல்லாக மாவில் நின்றுடும். இந்த மாதிரி மெழுகு தனியாக வந்துடும். அப்புறம் இந்த மாவை நம்ம வந்து நம்ம ஜாயிண்ட் வச்சோம்ல, அந்த ஜாயிண்ட் வச்சதில் ஃபுல்லாக சால்ட்ரிங் வைக்க வேண்டியது தான். ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வச்சோமே, அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி சால்ட்ரிங் பண்ணுறேங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேஸ் இந்த மாதிரி இப்போ பற்ற வச்சுட்டு அது மேலே அப்படியே ஹீட் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இதில் ஹீட் காமிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல சிகப்பு அந்த மாதிரி ஆயிரும். சிகப்பு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காரம் போட்டுருது, இந்த பவுடரை வந்து லைட்டாக மேலே தூவி விட்டுறணும். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற இந்த கசடு அழுக்கு இதெல்லாம் போச்சுன்னா நம்ம வந்து இது வெங்காரம் போட்டுரு, அந்த கசடு அழுக்கு இதெல்லாம் போச்சுன்னா நம்ம ஊதுற அந்த பொடி, இந்த பாருங்கள் அந்த பொடி எடுக்கிறோன்னா அந்ததான் பொடி, இது வந்து நமக்கு அந்த கசடு போனதுக்கப்புறம் தெளிவாக நமக்கு இருக்கும், கண்ணாடி ஆட்டம் இருக்கும். அந்த கண்ணாடி மேலே நம்ம அதாவது ஸ்லேட் குச்சி வச்சு நம்ம எப்படி ஒரு அதாவது பென்சிலை வச்சு எப்படி நம்ம ஒரு பேப்பரில் எழுதுகிறோமோ அப்படியே கோடு போடுறோமோ அது மாதிரி கோடு போட்டுக்கலாம், சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஜாயிண்டில் ஃபுல்லாக அப்படி அப்படியே போட்டு போட்டு போட்டால் நம்ம வச்சுக்கிற வேண்டியது தான். பாருங்கள் எப்படி வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. அந்த நம்ம காய மாதிரி வச்சோம்ல, காய் வச்சது, அந்த பால்ஸ் வச்சது எல்லாமே ஒரு காய், அதாவது ரெண்டு காய்க்கு நடுவில் வந்து நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி வச்சோம்ல, அந்த பால்ஸ்லேயும் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்க்கு நடுவில் வச்ச பால்ஸுக்கு நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சுரை. நம்ம வேலையை முடிச்சிட்டோம்ல, எல்லாம் ஊதி எல்லாம் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சுல, அதனால் நம்ம கடைசியாக வந்து ஃபைனலாக அதில் வந்து சுரை நட்டுற வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி சுரை நட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான் சுரை நட்டாச்சு. இது வந்து ஒரு ஈஸியான வேலை, ஈஸியான வேலை தான் இது உங்களுக்கு. அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரியும்,
இதை வந்து பழகினவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பாருங்கள், அந்த சென்டரில் கழிச்சா வச்சோம்ல, அந்த கழிச்சவைக்கு ஒரே ஒரு கல். அந்த மாவு நம்ம ஊதிட்டு சால்ட்ரி பண்ணிட்டோம்னா அதை எடுத்துட வேண்டியதுதான். உடச்சி எடுத்துகிட்டு சல்பரில் போட்டோம்னா இந்த மாதிரி கலராக வந்துடும். இதில் வந்து பாருங்கள் எப்படி கல் வைக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு கல், சென்ட்ரல் நம்ம வச்சோம்ல அந்த கல்லுஜவன்னு சொல்லி வச்சோம்ல, அதில் ஒரு கல் வைக்கணும். அப்படிங்கிறப்ப இதில் ஒரு கல் வச்சிட வேண்டியது தான். கல் வச்சாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்படி சென்டரில் வச்சு அந்த நாலு பல் மாதிரி இருக்கும். அந்த பல்லை லைட்டாக அமுக்கி விட்டோம்னாலே கல் வச்சது மாதிரி ஆயிரும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. கல் வச்சு இல்லைன்னா இது பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வீடியோவுக்கு இந்த பக்கம் கை போயிடுச்சு, எடுக்க முடியல என்னால். இப்போ பாருங்கள் இந்த வச்சாச்சு பாருங்கள். கல் வச்சு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததுல வந்து ஜால்ரா மாட்டுறோம். ஜால்ரா மாட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து பல்ஸ் மாட்டுறோம். கொத்து பல்ஸ் வாங்குறத இதை வந்து கீழே வந்து ஆட்டத்துக்கு ஆட்டத்தில் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து இதை எடுத்து மாட்டணும். மாட்டியாச்சு பாருங்கள். அப்படி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து மாட்ட வேண்டியதுதான். இது வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து இதை உங்களுக்கு நான் வந்து ஒரு மூணு நாள் கிளாஸ் மாதிரி வச்சு சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். இதை வந்து அது வரைக்கும் நீங்கள் எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி எப்படி வேலை செய்கிறோம், என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத. ஃப்யூச்சரில் வந்து இதில் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு நாள் கிளாஸ் மாதிரி நம்ம வச்சு இந்த வேலையை உங்களுக்கு சொல்லித்தரோம். எங்களுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு தொழில் தெரியணும், ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்களுக்கு அதாவது எங்களுக்கு வந்து எந்த பீஸு இந்த அது இது அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கேட்க மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து இதை வந்து எப்படி இந்த வேலை செய்யணும், அதாவது இது வந்து எல்லோரும் வேலை செய்ய முடியாது, இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வந்து இதை பழகிக்கோங்க. இதை இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் மூணு நாள் கிளாஸ் நடத்தும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் கல் வச்சு எல்லா ஐட்டம் நான் தான் ஃபினிஷிங் பண்ணது. இது ஃபுல்லாக இவ்வளோ ஐட்டம் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள் இன்னும் ஐட்டம் இன்னும் கமல் காட்டுறோம் பாருங்கள், நிறைய கமல் பாருங்கள். இது ஃபுல்லாக எங்கள் ஃபினிஷிங் தான். திருவாணிலேருந்து கம்மல்லேருந்து எல்லாமே பாருங்கள். இந்த இது ஜல்ற கமல் இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணமே இந்த ஃபினிஷிங் பண்ண இது பார்த்திங்கன்னா ஒரு ஜதை பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்காக கொடுத்தோம்னா 50 ரூபா, நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா 10-12 ரூபா செலவாகும். இதுக்கு 12-15 ரூபா கூட செலவானாலும் நமக்கு வந்து ஒரு ஜதிக்கு 35 ரூபா பக்கம் நமக்கு கிடைக்கும். இதையே வந்து நீங்கள் களை எடுத்தீங்கன்னா, அதாவது நம்மளே சொந்தமாக களை எடுத்து விற்கலாம் அப்படின்னு முடிவு கொண்டோம்னா களை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா செலவாகும். 200 ரூபாய்க்கு விற்கலாம். 200 ரூபாய்க்கு இதை நீங்கள் விற்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா தான் இந்த பொருளோட மதிப்பு 200 ரூபாய்க்கு வரும். இந்த பாக்ஸோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத என்ட்ரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கம்மல் வியாபாரம் செய்வது எப்படிங்கிறதுல இந்த பாக்ஸை பற்றியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த பாக்ஸை பற்றி நீங்கள் அந்த வீடியோ என்ட்ரி ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி நாங்கள் வந்து அடுத்து வந்து டாலர் டிசைன் இந்த பாருங்கள், இந்த மாதிரி டாலர் டிசைன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து இதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல வியாபாரம். இதை பற்றி நீங்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு அதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எங்கள் சேனலில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. நன்றி, வணக்கம்.